ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் சோ மச். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சண்டே சண்டே ஈவினிங் நிறைய நமக்கான ப்ரோக்ராம்ஸ் டிவி ப்ரோக்ராம் தொகை கூடி போச்சு, இதை விட்டாக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லி வரதராஜா தியேட்டர் கிட்ட போட்ட போராட்டத்திலேயே இங்கே இருக்கிறதுல முக்காவாசி பெரியவங்கன்னா அங்கே சொல்றது வயசு வச்சு பண்ணி ஒரு டிராப் கூட சிங்கிள் டிராப் ஆஃப் சீவேஜ் வாட்டர் ஷுட் நாட் என்டர் தி லேக். இது ஒன்று நம்ம பார்க்கணும் செய்ய வேண்டிய இது ஒன்று இருக்கு. ரெண்டாவதும் ஊர்கோடி தேர்தல் வெற்றி நிச்சயம் அப்படின்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டில். இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு ரெண்டு நாள்ல பண்ணி வந்த சொல்யூஷன் கிடையாது சார். சொன்ன மாதிரி ஒரு 30 இயர்ஸா வந்து கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போட்டு 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 இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஏரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எங்களை சுத்தி ஒரு 4 ஏரி இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. இன்றைக்கு சித்தலப்பாக்க ரைசிங் அங்க இருக்கிற அசோசியேஷன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அற்புதமான எல்லாமே பொறாமைப்படும் விதத்துல இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு ஏரியை சுத்தி ஒரு அழகான ஒரு பார்க் மாதிரியும் விளையாட்டு மைதானம் மாதிரியும் நடைபாதைகளெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த கிரெடிட் எல்லாம் உங்களுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி அது என்று சொன்னால் மிக. ஓகே, இது நீங்கள் பார்க்கறது சிக்கலப்பாக்கம் ஏரியில் ஃபஸ்ட்டு இன்லெட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக மழை காலங்களில் நீர் உள்ளார நேரம் ஏரிக்குள்ளே போவோம். இப்போ இது நகர்ப்புற ஏரியா மாறிட்டதுனால சுற்றி இருக்க இடங்களும் வீடுகளாக மாறி இருக்கிறதுனால எல்லா மழையும் இப்போ இந்த சிட்லப்பாக்கம் ஏரியில கேட்ச்மெண்ட்ல பெய்யற மழை நீர் ஃபுல்லா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வழியா தான் இந்த லேக் உள்ளார வரும். அதுல மேஜர் இன்லெட்ஸ் வந்து இந்த வடக்கு பகுதியில் இருக்கிற பச்சைமலை அண்ட் அதுல இருக்கிற கேட்ச்மெண்ட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்ல இருந்து இந்த பகுதியில என்டர் ஆகும். அதே மாதிரி மேற்கு பகுதியில ரெண்டு இன்லெட் இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த பறவைகள் நீங்க அப்படியே இருக்கணும், அடிக்கடி வரணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம் நம்ம அப்படிங்கறத இதுக்கு வந்து முகுந்த் மலைன்னு வச்சிருக்கோம். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருக்கு அந்த அவருடைய பேர்ல இதை வச்சிருக்கோம். இந்த மலை வந்து முதல் காரணம் சிட்லப்பாக்கம் ரைசிங் அமைப்பினர் அவர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பண்ணி அருகில் இருக்கிற ஒரு எஸ்டிபிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. அந்த கட்டுமானம் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு. இயற்கையா இங்க வளரக்கூடிய மரங்கள் ஆனால் அரிதாகிவிட்டது. தேங்க்யூ சிட்லப்பாக்கம் ரைசிங். ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு இப்போ நானும் அந்த லேக் டூரில் அட்லீஸ்ட் ஒரு பாதி பார்ட்டிசிபேட் பண்ணேன். இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஏன்னா நம்ம லேக்குக்கு வாக்கிங் வரோம், பட் இங்கே வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்லூயிஸ் கேட்டு இந்த இது எல்லாமே தெரியும் தெரியாது. பட் ஒரு 300 ஏக்கர் பரப்புள்ள ஒரு பெரிய ஏரி வெங்கத்தூர் ஏரின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியை வந்து மீட்டு எடுக்கணும்னு சொல்லி ஃபார்ம் ஆன டீம் அது சிட்லப்பாக்க ரைசிங் மாதிரியே. நாங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸாக கலெக்ட் பண்ணி ஆட்டிட்டு வரோம். இல்லை, நாங்கள் இதே மாதிரி ஒரு பெரிய டீமை வந்து ஃபார்ம் பண்ணணுன்றது தான் எங்களுடைய விஷனு. ப்ளூ ஸ்டால்வர்ட்ஸ் அவங்கவுங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. ஆனால் ப்ரோக்ராமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் யார் ஒருத்தருக்கும்
அதாவது பொதுமக்கள் வாக்கிங் வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் தடங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வழி செஞ்சு கொடுத்தது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவ்வளவு இன்னல்களை அவர்கள் சகித்து கொண்டு இன்னல்களை கடந்து இதை வந்து நிறைவேற்றிருக்கிறார்கள் சொன்னா எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு இடம் கிடையாது. நான் மிகைப்படுத்தல பல ஏரியாவுக்கு பார்த்துருக்கேன், இது ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு இந்த இடம். கேள்வி கேட்டால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் சிட்லப்பாக்கம் ஏரி. சும்மாலாம் இது கிடைக்கல. மக்களாகிய நாம் நம்முடைய ஜனநாயகத்தின் நாட்டில் கேள்வி கேட்டால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த ஏரி. அரசு எந்த விதமான இது கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ எங்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இப்போ நம்ம ஓரளவு வேலைகள் செஞ்சிட்டோம், முடிஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது. எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம தண்ணீரை பருகிட்டே இருக்குமோ, நீங்க தண்ணி குடிச்சோம் நாளைக்கு தண்ணி குடிக்காம இருக்க போறோமா, இல்ல நாளைக்கு தண்ணி குடிக்காம இருக்க போறோமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு தாகம் எடுக்கும்போது தண்ணியை குடிச்சுட்டே இருக்கமோ, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உன்னை செஞ்சிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இல்லையா, வீட்டுல போய் படுத்தலாம் அப்படிங்கிற கிடையாது, தொடர்ந்து நாம இதை கண்காணிச்சுட்டே இருக்கணும். சோ இங்க செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன அப்படின்னா, நம்ம சிவேஜ் வெளியே போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ இன்னைக்கு போன வருஷம் கடுமையான நல்ல மழை பெரிய அளவில் தண்ணி சேமிக்க முடிஞ்சு, ஆனால் முழுமையாக தண்ணி சேமிக்க முடிஞ்சா அப்படின்னா இல்லை திறந்து அடுத்த ஏரி தண்ணி வெளியே விட்டோம். நாம ஒரு ஆய்வு பண்ணோம், இந்த 2015 ஃப்ளட்டை விட 2023 ஃப்ளட்டில் இந்த பள்ளிக்கரணையினுடைய கேட்ச்மெண்ட் ஏரியாவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மற்ற பகுதிகளை விட மிகப்பெரிய பாதிப்பு, ஏன்னா சிட்லவாக்கம் ஏரி ஒரு ஸ்டார்டிங் ஏரி, இங்கிருந்து போகிற தண்ணி பள்ளிக்கரைக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன காரணம் நம்ம ஆய்வு செய்யும் போது, இந்த பள்ளிக்கரணை இதில் வந்து 106 வாட்டர் பாடிஸ் இருக்கு சிட்லப்பாக்கம் ஏரி சேர்த்து. அந்த ஏரியில் நாங்கள் வந்து மேடவாக்கம் பெரிய ஏரியை சுற்றியுள்ள பகுதியிலேருந்து வரோம். ரொம்ப நாளாகவே சிட்லப்பாக்கம் ரைசிங் டீமோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தூரம் இருந்து பார்த்து வியந்து போயிருக்கோம். இன்றைக்கி நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அந்த என்டையர் வாலண்டியர் குரூப்போட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது. இப்போ எங்களோடதும் ஒரு பயணம் தான், மேடவாக்கம் பெரிய ஏரிங்கிறதும் ஒரு 112 ஏக்கர் பரப்புள்ள ஒரு பெரிய ஏரி. எவ்ரி மந்த் நாங்கள் ஒரு பெரிய ஈவெண்ட் கண்டக்ட் பண்றோம், அதுல கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பீப்புள் வந்து கலந்துப்பாங்க. ஸோ தட் அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஒருத்தருக்கொத்தர். நாங்கள் 1000 பீப்புள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி தான், அவங்க ஒரு 10,000 பேருக்கு அவங்களுடைய குரூப்ல சொல்ற மாதிரி. ஸோ இப்படிதான் நாங்கள் எங்களை வந்து பிரிச்சுட்டு இருக்கோம். சார், மேடவாக்கம் லேக் ரீஸ்டோரேஷனுக்கான ஐடியா வந்ததே இங்கே சிட்லப்பாக்கம் டீம் வந்து 2023 ஃப்ளட்டு வரும்போது மேடவாக்கம் ஃபுல்லாக சம ஃப்ளட்டிங்கில் இருக்குது. அந்த டைமில் வந்து சிட்லப்பாக்கமில் வந்து ஃப்ளட்டிங் வந்து நல்லா கண்ட்ரோல்டாகி ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம மேடவாக்கமில் இவ்வளோ ஃப்ளட் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் சிட்லப்பாக்கமோட சேர்ந்து நம்மளோட மேடவாக்கமில் நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி ஃப்ளட்டு வரக்கூடாதுன்ற ஒரு தாட் தான் எங்களோட மேடவாக்கம் இந்த டீம்ஸ் எல்லாமே வந்து இந்த போஸ்ட் சைக்ளோன்லேருந்து ஆரம்பித்தது தான் இந்த ப்ராசஸ். ஸோ போஸ்ட் சைக்ளோன்லேருந்து ஸ்பெஷலி வாண்ட் டு தேங்க் தயானந்த் சார். ஸோ அவர் வந்து பூர்வங்கராக வந்திருந்தார். ஸோ ஹீ டிட் த டியூ டிஜிலன்ஸ் ஓவர் தர், ஹீ கேம் அப் வித் சம் ஸ்ட்ராட்டஜிஸ், ஹீ கேம் அப் வித் வேரியஸ் சஜஷன்ஸ். யா, சின்சியர் தேங்க்ஸ் டு சிட்லப்பாக்கம் ரைசின்ஸ் அண்ட் தயானந்த் சார் ஃபார் திஸ். Thank you. Jai Hind. Thank you.